பிரைஸ்தலாட் வேதம் அப்படிங்கிற தமிழ் பைபிளோடைய டுட்டூரியல்ஸ் நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் இருக்கோம் கடைசியாக நம்ம வந்து குவிஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இன்றைக்கி வந்து ப்ரைசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் என்ன பண்ணுது அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ப்ரைசஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆயிரம் ஸ்தூத்திகள் ஸ்தூத்திரங்கள் வந்து உங்களுக்கு அந்த லிஸ்ட் வரும் ஒவ்வொரு பேஜுக்கும் பத்து பத்தாக காட்டலாம் அப்படிங்கிறத டிசைன் டிசைட் பண்ணி நம்ம காமிச்சிருக்கிறோம் நீங்கள் வந்து பக்கத்தை எந்த பக்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த பேஜ் யூஸ் பண்ணி இப்போ இருபத்தி மூணாம் பக்கத்துக்கு போகணுன்னா இருபத்தி மூணாம் பக்கத்துக்கு போயிடலாம் பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளேஸஸ்க்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல கடைசியாக விட்டிங்களோ அந்த இடம் உங்களுக்கு வந்து நின்றோம் ஸோ இது வந்து எல்லா இடத்துக்குமே போயிருந்தோம் நீங்கள் ஆடியோ பைபிளாக இருந்தாலும் சரி நார்மல் பைபிளாக இருந்தாலும் சரி ஸ்தோத்திர பலிகளாக இருந்தாலும் சரி எல்லாமே நீங்கள் எந்த இடத்துல விட்டிங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே போனோன்னே அந்த இடத்துக்கு கொண்டு போய் உங்களை விட்டுறோம் இது எல்லா இடத்துலையுமே காமனாக செஞ்சிடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இப்படி ஒவ்வொரு பேஜாக ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஸ்தோத்திரப் பள்ளிகளை படிக்கணும்னா படிச்சுக்கலாம் ஜென்ரலாக என்ன கேட்டிங்கன்னா ஸ்தோத்திரப் பள்ளிகளை நம்ம இப்படி பார்த்து படிக்கிற ஆட்கள் நம்ம கிடையாது ஏன்னா கண்ண முடியும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறவங்க ஒரு வேலை நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இது இது பக்கத்தில் இது போயிட்டே இருந்தால் நல்லாயிருக்குமே ஆடியோவாக போய்ட்டே இருந்தால் நல்லாயிருக்குமே ஆடியோ பைபிள் கொடுத்துட்டிங்க இதை நீங்கள் ஆடியோவாக கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இதையும் நீங்கள் ஆடியோவில் கேட்டுக்க முடியும் ஆனால் இதில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அதை நான் என்னென்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் வீல் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கொண்டு போய் உங்களை வந்து ஆடியோ செட்டிங்ஸ் பேஜ் இருக்குது கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா இது ஆடியோவோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் இந்த ஆடியோ பேஜ் செட்டிங்ஸ் நீங்கள் இந்த வாய்ஸை மாற்றணுன்னா மாற்றிக்கலாம் அந்த விஷயங்கள் செய்யணுன்னு நீங்கள் இங்கே செஞ்சுக்கலாம் இதில் வந்து என்னென்ன செட்டிங்ஸ் பொருந்தோன்னு சொல்லிடுறேன் வாய்ஸ் செட்டிங்ஸ் பொருந்தும் ஸ்பீட் செட்டிங்ஸ் பொருந்தும் பிச் செட்டிங்ஸ் பொருந்தும் மற்ற ஆடியோ மீதி இந்த ஆட்டோ பிளே எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து ஆடியோ பைபிள் நீங்க வச்சு யூஸ் பண்றவங்களுக்கு அது அந்த செட்டிங்ஸ் தேவைப்படும் நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ வாய்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அவசியம்னா மட்டும் சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ நீங்க எந்த பேஜில் இருக்கீங்களோ அந்த பேஜ்ல இருந்துட்டு இங்க ஒரு பிளே பட்டன் இருக்கு அந்த பிளே பட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நோய்களை ஸ்தோத்திரம் சரி இது போயிட்டே இருக்கும் இதில் என்ன ஒரு உங்களுக்கு பெஸ்ட் ஃபீச்சர் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த பத்தையும் அது வாசிச்சு முடிச்ச பிறகு அது என்ன பண்ணோம் அப்படின்னா உங் அதுவா அடுத்த பேஜுக்கு கொண்டு போயிட்டு அதுவாகவே அடுத்த பேஜ்லேருந்து உங்களுக்கு வாசிச்சிட்டே இருக்கும் என்ன லிமிட்டேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது வெளில வந்துட்டீங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ப்ரைஸஸ் மட்டும் ஏன்னா ஒவ்வொரு பேஜுக்கும் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டே போனோம்னா வேலை அதிகமாகுது அதனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸ்தோத்திர பள்ளிகள் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த ஸ்தோத்திரப் பள்ளிகள் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும் லிஸ்ட் ஆகிட்டே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்தடுத்த பேஜுக்கு அது மாறிட்டே இருக்கும் ஆயிரம் ஸ்தோத்திரங்களும் வாஸ்டியூம் நீங்கள் இப்போ ஒன்றாவது பக்கத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒன்றாவது பக்கத்துலேருந்து ப்ளே போட்டிங்கன்னா ஆயிரம் ஸ்தோத்திரப் பள்ளிகளை வந்து அப்படியே கண்டினியூஸாக அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வாஷ்டியூம் முடிச்சிடும் ஸோ இந்த ஆப்ஷன் தேவைப்படுற தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் யூஸ் பண்ணி பிரயோஜனப்படலாம் ஃபீட்பேக் இருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ் வழியாக சொல்லுங்கள் தேங்க்யூ ப பாய்